ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியாக ஒரு சோமஸ் ரெசிபி எப்படி சிம்பிளாக ஈஸியாக வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அபீஸ் ஹேஷ்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோமோஸ் ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக சால்ட்டு, 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கிறேன், 1 ஸ்பூன் கீ போட்டிருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கும்போது 1-3 ஸ்பூன் ரவை கூட சேர்த்துக்கிறேன். ரவை சேர்க்கும்போது நம்மளுடைய சோமோஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போ இதையுமே கீக்கு கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா ஃப்ளஃபியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டைம் கைகளில் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து நல்லா இறுக்கி பிடிச்சி பாருங்கள், நல்லா அப்படியே வந்து நிற்கும். ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு, பூரி மாவு எல்லாத்துக்கும் விரசுறது மாதிரி நல்லா சாஃப்டான டோவாக நம்ம மேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை இப்படியே வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் கொடுத்துடலாம், ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா 45 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் கொடுக்கும்போது தான் நம்மளோட மைதா மாவுலாம் ரொம்ப சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ இன்னொரு பேனில் 1/4 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணி இதில் 1 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறேன். பொட்டுக்கடலை லைட்டாக ஹீட்டானால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வறுபட்டதும் நல்ல ஒரு வாசம் வரும். இந்த டைம் ஒரு கிளீனான மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த பொட்டுக்கடலையே இன்னொரு பவுலில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 1/4 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கிறேன். கீ நல்லா சூடானதும் 1/2 கப்பு துருகின தேங்காய் வந்து சேர்த்துருக்கிறேன். இந்த கீக்கு கூட நம்ம கோகோனட்டும் நல்லா வறுக்கும்போது இது சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது நம்ம கோகோனட் எல்லாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும்போதே நம்ம இதை வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இன்னொரு பவுலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ சூடாக இருக்கிற இந்த கோகோனட்டுக்கு கூடயே நான் இன்றைக்கி 3-4 ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன், ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சூடான கோகோனட்டுக்கு கூட இந்த மாதிரி சேர்க்கும்போது நம்மளோட சுகருமே கொஞ்சம் மெல்ட் ஆகி கேரமலைஸ்ட் ஆகும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை பவுடர்ஸையுமே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ கடைசியாக நான் 2 ஸ்பூன் கொஞ்சமாக சுகரில் ஏலக்காய் சேர்த்து பொடித்த பவுடர் சேர்த்துருக்கிறேன். அது நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். இப்போ அதுக்கு பிறகு 1 பேனில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி கொஞ்சம் பாதாம் ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். பாதாம் ஃப்ளேக்ஸ்க்கு பதிலாக நம்ம காஷ்யூநட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட ஃபில்லிங் வந்து சூப்பராக ரெடியாகி இருக்கு பாருங்கள். இதை அப்படியே ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த மாவை பார்க்கலாம். நல்ல சாஃப்டாக வந்து நமக்கு மாவு ரெடியாகி இருக்கு பாருங்கள். இதை அப்படியே 1 முறை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் கொஞ்சமாக ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து சப்பாத்தி கட்டையில் வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரோல் பண்ணும்போது ரொம்ப திக்காக ரோல் பண்ண வேண்டாம், கொஞ்சம் மெல்லிஸாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் இன்றைக்கி வந்து ரோல் பண்ணின இந்த மாவை நம்ம சோமோஸுக்காக ஒரு மோல்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மோல்டில் தான் நான் வச்சு இன்றைக்கி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். மோல்டு இல்லாதவங்க கூட இதை வந்து சூப்பராக நம்ம செய்யலாம். நான் நெக்ஸ்ட்டு வந்து காமிச்சிருக்கிறேன், வீடியோவை பாருங்கள் மிஸ் பண்ணாமல். இப்போது மோல்டில் நம்ம ஃபில்லிங்கும் நடுவில் எடுத்து வச்சுட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டால் போதும். இதை அழகாக சீல் ஆகி ஒரு நல்ல ஒரு ஷேப்ஸ் கொடுக்கும். மோல்டில் நம்ம வச்சு பண்ணும்போது ஈவனாக நமக்கு எல்லா ஷேப்ஸுமே கிடைக்கும். இதே மாதிரி நான் இன்னொன்று கூட மோல்டில் வச்சு செஞ்சு காமிக்கிறேன்.
இப்போ பாருங்கள், மோல்டு இல்லாதவங்களுக்காக நம்ம நார்மலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் மூடி ஏதாவது எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரவுண்ட் ஷேப் ஈவனாக கிடச்சிருக்கோம். இந்த டைம் வந்து இதில் நடுவில் நம்மளுடைய ஃபில்லிங்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே ஈவனாக க்ளோஸ் பண்ணி ரெண்டு கார்னரும் சேர்றது மாதிரி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நான் எடுத்து வச்சுருந்த ரெண்டு ரவுண்ட் ஷேப்லேயுமே இதே மாதிரி ஃபில்லிங் ஃபில் பண்ணி எடுத்து வைக்கிறேன். இப்போ கடைசியாக நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டேயுமே இருக்கிற டூல் தான் ஃபோக்கு. இந்த ஃபோக் ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி நான் பண்ணுறது மாதிரி நீங்கள் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது அழகாக வந்து சீல் ஆகிரும். பார்க்குறதுக்குமே அழகாக ஒரே டிசைனில் இருந்தது மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்ம ஃபோக் வச்சு சீல் பண்ணதுமே அழகாக வந்து க்யூட்டாக ரெடி ஆகியிருக்கு. இப்போ ரெண்டுக்குமே நமக்கு டிஃப்ரெண்ட் கூட ரொம்ப தெரியாது, ஒரே மாடலில் இருக்கும். இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டு ஆயில் லைட்டாக சூடானதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோமோஸ் எல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஆயில் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது. ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் போடும்போதே எல்லா சோமோஸ் வெளியில் இருக்கிற மாவு எல்லாமே வந்து சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகி ரொம்ப கரிஞ்சிரும். லைட்டாக மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது நீங்கள் போட்டிங்கன்னா ஈவனாக வந்து ரெண்டு சைடுமே வந்து குக் ஆகி நமக்கு கிடைக்கும். நல்லா திருப்பி போட்டு குக் பண்ணி எடுக்க வேண்டியது தான். நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் சூப்பராக நமக்கு கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து அழகாக குக் ஆகி கிடைச்சிருக்குன்னு. இவ்வளவு தான். இப்போ இதை வந்து இப்படியே ஆயிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட சோமோஸ் வந்து சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி நான் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி இந்த தீபாவளிக்கு நீங்களும் வந்து ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளோட சோமோஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.